நம் இறைவனை போற்றுவோம், நம் இயேசுவை போற்றுவோம், துய ஆவியை போற்றுவோம், இருப்பலில் கலந்திடுவோம். இரக்கத்தை பொழிந்து பாவத்தை போக்கு, மன்னிப்பு வழிபாடு இயேசுவின் உடலை குருதியை உணவாய் உட்கொள்ளும் வழிபாடு இல்லாது நம் இறைவனை போற்றுவோம், நம் இயேசுவை போற்றுவோம், துய ஆவியை போற்றுவோம், திருப்பலியில் கலந்திடுவோம். ஒன்று பெயராலே ஆமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆத்மாவோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. அன்புடையீர், பொது காலத்தின் 31 ஞாயிறு திருப்பலி பங்கேற்க வந்துள்ள இறைமக்களையும் இணையத்தின் வழியாக திருப்பலி காண்போர் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு வரவேற்கிறோம். தற்பெருமையில் ஊறி மயக்கத்தில் தூக்கத்தில் உள்ளவர்களை அல்லது மற்ற உயரிய எண்ணங்களுக்கு மறத்து போய் உள்ள யூத குருக்களையும் மத தலைவர்களையும் இயேசு இன்றைய நற்செய்தியில் படம் பிடித்து காட்டுகிறார். அவர்கள் போதித்த போதனைகளுக்கும் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறைகளுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருந்தன. இப்படி வாழ்ந்தவர்களை பார்த்துதான் இயேசு தனது சீடர்களிடம், பரிசேயர்கள் மறைநூல் அறிஞர்கள் சொல்வதை மட்டும் கேளுங்கள், ஆனால் அவர்கள் செய்வது போல செய்யாதீர்கள், ஏனெனில் அவர்கள் சொல்வார்கள் செயலில் ஈடுபட மாட்டார்கள் என்றார். பரிசேயர்களின் போலித்தனத்தையும் அவர்களின் இரட்டை வேடத்தையும் உண்மைக்கு புறம்பான வாழ்வையும் இயேசு சாடுகிறார் என்பது தெளிவாகிறது. கிறிஸ்தவ வாழ்வு என்பது கற்பித்தலில் மட்டுமல்ல, மாறாக அதனை செயல்படுத்துவதில்தான் பொருள் பெறுகிறது. நம்மில் எத்தனை பேர் நம் வார்த்தைக்கும் வாழ்வுக்கும் வேறுபாடு இன்றி நாம் வாழ்கிறோம். சுய ஆத்ம சோதனைகளை செய்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். நம் வாழ்வில் காணப்படும் வெளி வேடங்களை அகற்றி இயேசுவின் உண்மை சீடர்களாக வாழ முன்வருவோம். அதற்கு தேவையான அருளை வேண்டி இன்றைய திருப்பலியில் உளமாற மன்றாடுவோம் வாரீர். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நமது திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்பட இருக்கிற தனது படைப்பாகிய இந்த தண்ணீரை ஆண்டவர் புனிதப்படுத்தும்படியாக மன்றாடுவோம். என்றென்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என திருவிழமானீரே, இந்த தண்ணீரை புனிதப்படுத்திட உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, முத நாளாகி இன்று முத அருள் காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கும் போது அருளின் ஓச்சனை உள் புதுப்பித்தருளும்.
इतनीम तीम अनेक इवे तूयोड़ अणगि वरुद मीटे पर तेवर क्रिस्त वाग्रोमेवा तीर वलमेंलीसेवी कीर इत उ परीवोड़ आशीर्वदी तरल तामोड़ मंटाग्रो आंवर उप कल तीर तेल तीयोन ताकुद अनेोल मेल तूय आवि एलंदरा का बड़ा ये आंडवर क्रिस्त वाग्रो नमद पापल नमें तूयपारे नाट आज पंगु नगर கலுகின்றோம் யாம்மையே வாழ்த்துகின்றோம் இறைவனே உமது மேலான மாட்சி பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆட்டல்லனைதும் கொண்டு விளங்கும் வல்ல தந்தை இறைவனே ஆண்டவராகிய இறைவனே இறைவனின் திருச்செம்மறியே உலகின் பாவம் போக்குபவரே நீரும் மீது இறங்குவி தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே நீரும் மீது இறங்குவி நீ ஒருவரே ஆண்டவர் நீ ஒருவரே உன்னதர் ஆமே ஜீவிப்போமாக எல்லாம் வல்லவரும் இரக்கமுள்ளவருமான இறைவா உமது அரும் செயல்களால் தான்
உமது பிள்ளைகள் உமக்கு ஏற்ற வகையில் சிறப்பான ஊழியம் புரிகின்றன. இவ்வாறு நீர் வாக்களித்தவற்றை பெற்றுக்கொள்ள தடையின்றி விரைந்து செல்ல எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றேப்பில் இறைவனா என்றந்து வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம் முன்னுரை. பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேல் மக்களின் வரலாற்றில் போலி தலைவர்கள் இடம்பெற்றிருந்தனர் என்பதை இன்றைய முதல் வாசகமாகிய மலாக்கி நூலில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நூல் எழுதப்பட்ட காலகட்டத்தில் இஸ்ரேல் மக்களிடையே குறுகுலத்தோருக்கு பெரும் மதிப்பு இருந்தது. ஆனால் அவர்கள் கடமைகளை மறந்து ஆண்டவரின் கட்டளைகளை கடைபிடிக்காதது அவரை அவமதித்தத சூழ்நிலையை கண்ட இறைவாக்கினர் மலாக்கி அவர்களை கண்டித்து, நெறித்தவரின் நடந்தீர்கள், உங்கள் போதனையால் பலரை இடறிவிழ செய்தீர்கள் என்று இறைவாக்கினர் மலாக்கி கடவுளின் கோபத்தை எழுதியுள்ள இவ்வாசகத்தை கவனமுடன் கேட்போம். முதல் வாசகம். நெறி தவறி நடந்தீர்கள், உங்கள் போதனையால் பலரை இடறிவிழச் செய்தீர்கள். இறைவாக்கினர் மலாக்கி நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 14 பின்பகுதி, தொடர்ந்து 2 அதிகாரம், இறைவார்த்தைகள் 1, 2 மற்றும் 8, 10. இறைவாக்கினர் மலாக்கி நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தை 14 பின்பகுதி மற்றும் 2 அதிகாரம், இறைவார்த்தைகள் 1, 2 மற்றும் 8, 10. நானே மாவேந்தர் என்கிறார் படைகளின் ஆண்டவர். இப்பொழுது குருக்களே, உங்களுக்கு நான் தரும் கட்டளை இதுவே, என் பெயருக்கு மாட்சி அளிக்க வேண்டும் என்பதை உங்கள் இதயத்தில் பதித்து கொள்ளுங்கள். எனக்கு நீங்கள் செவி கொடுக்காவிடில் உங்கள் மேல் சாபத்தை அனுப்புவேன், உங்களுக்குரிய நல்லாசிகளை சாபமாக மாற்றுவேன். ஆம், இக்கட்டளைக்கு உங்கள் இதயத்தில் இடமளிக்காததால் ஏற்கனவே அவற்றை சாபமாக மாற்றிவிட்டேன் என்று படைகளின் ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்களோ நெறி தவறி நடந்தீர்கள், உங்கள் போதனையால் பலரை இடறிவிழச் செய்தீர்கள். லேவியோடு நான் செய்த உடன்படிக்கையை பாழாக்கிவிட்டீர்கள் என்று சொல்லுகிறார் படைகளின் ஆண்டவர். ஆதலால் நானும் உங்களை மக்கள் அனைவர் முன்னிலையில் இழிவுக்கும் தாழ்வுக்கும் ஆளாக்குவேன். ஏனெனில் நீங்கள் என் வழிகளை பின்பற்றி ஒழுகவில்லை, உங்கள் போதனையில் ஓரவஞ்சனை காட்டினீர்கள். நம் அனைவருக்கும் தந்தை ஒருவர் அன்றோ? நம்மை படைத்தவர் ஒரே கடவுள் அன்றோ? பின்னர் ஏன் நாம் ஒருவருக்கொருவர் நம்பிக்கை துரோகம் செய்கின்றோம்? நம் மூதாதையரின் உடன்படிக்கையை ஏன் களங்கப்படுத்துகின்றோம்? இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
ஆன்மாவினாயனே என்னை காக்கும் இனிய மேய்ப்பனே நீரைகள் நான் கண்டேன் குறைகள் என இல்லையே வசந்தம் நான் கண்டேன் ஆண்டவரே என் ஆன்மாவினாயனே என்னை காக்கும் இனிய மேய்ப்பனே பசும்புள் மேய்ச்சலில் இலை பார செய்தி அமைதியின் நீர் நிலை புத்துயிரளித்திட சாவி நீருளினிலே பள்ளத்தாக்கின் நடுவினிலே சாவி நீருளினிலே பள்ளத்தாக்கின் நடுவினிலே நான் என்றும் அஞ்சாமல் நடந்திடுவேன் நான் என்றும் அஞ்சாமல் நடந்திடுவேன் எதிரிகள் காண விருந்தொன்றை செய்தி தலையில் நறுமண தைலம் பூசினி உந்தன் பேரன்பிலே அருளும் நலத்தினிலே உந்தன் பேரன்பிலே அருளும் நலத்தினிலே நான் என்றும் அஞ்சாமல் வாழ்ந்திடுவேன் நான் என்றும் அஞ்சாமல் வாழ்ந்திடுவேன் நீரைகள் நான் கண்டேன் குறைகள் இனி இல்லையே ஆண்டவரே என்
ஆத்மாவின் காக்கும் இனிய மேய்ப்பனே. இரண்டாம் வாசகம் முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகத்தில் பவுலடியார் இறைப்பணியாளர்களின் மேன்மையை எடுத்து கூறுகிறார். உங்கள் மீது ஏக்கம் உள்ளவர்களாய் கடவுளுடைய நற்செய்தியை மட்டுமன்றி எங்களையே உங்களுக்கு கொடுத்துவிட ஆவலாயிருந்தோம். ஏனெனில் நீங்கள் எங்கள் அன்புக்குரியவர்கள் ஆகிவிட்டீர்கள் என்று மக்களோடு மக்களாய் இணைந்து விட்டதை எடுத்துரைக்கும் தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்ட இவ்வாசகத்தை கவனமுடன் கேட்போம். இரண்டாம் வாசகம். கடவுளுடைய நற்செய்தியை மட்டுமின்றி எங்களையே உங்களுக்கு கொடுத்துவிட ஆவலாய் இருந்தோம். திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2 இறைவசனங்கள் 7b 9 மற்றும் 13. சகோதரர் சகோதரிகளே, நாங்கள் உங்களிடையே இருந்தபொழுது தாய் தன் குழந்தைகளை பேணி வளர்ப்பது போல் கனிவுடன் நடந்து கொண்டோம். இவ்வாறு உங்கள் மீது ஏக்கமுள்ளவர்களாய் கடவுளுடைய நற்செய்தியை மட்டுமின்றி எங்களையே உங்களுக்கு கொடுத்துவிட ஆவலாய் இருந்தோம். ஏனெனில் நீங்கள் எங்கள் அன்புக்குரியவர்கள் ஆகிவிட்டீர்கள். அன்பர்களே, நாங்கள் எவ்வாறு பாடுபட்டு உழைத்தோம் என்பதை நினைத்து பாருங்கள். உங்களுள் எவருக்கும் சுமையாய் இராதபடி எங்கள் பிழைப்புக்காக ரா பகலாய் வேலை செய்து கொண்டே கடவுளுடைய நற்செய்தியை உங்களுக்கு பறைசாற்றினோம். கடவுளின் வார்த்தையை நீங்கள் எங்களிடமிருந்து கேட்டபோது அதை மனித வார்த்தையாக அல்ல கடவுளின் வார்த்தையாகவே ஏற்றுக்கொண்டீர்கள். இதற்காக நாங்கள் கடவுளுக்கு இடைவிடாது நன்றி கூறுகிறோம். உண்மையாகவே அது கடவுளுடைய வார்த்தைதான். அதுவே நம்பிக்கை கொண்ட உங்களில் செயலாற்றுகிறது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Hallelujah, 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 hallelujah. உங்கள் தந்தை ஒருவரே, அவரே விண்ணகத்தில் இருக்கிறார். ஏனெனில் கிறிஸ்து ஒருவரே உங்கள் ஆசிரியர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாச்சி உமக்கே. மூன்றாவது அதிகாரம் முதல் 12 இறை வார்த்தைகள். பின்பு இயேசு மக்கள் கூட்டத்தையும் தம் சீடரையும் பார்த்து கூறியது, மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் மோசேயின் அதிகாரத்தை கொண்டிருக்கின்றனர். ஆகவே அவர்கள் என்னென்ன செய்யும்படி உங்களிடம் கூறுகிறார்களோ அவற்றையெல்லாம் கடைபிடித்து நடந்து வாருங்கள். ஆனால் அவர்கள் செய்வது போல நீங்கள் செய்யாதீர்கள். ஏனெனில் அவர்கள் சொல்வார்கள், செயலில் காட்ட மாட்டார்கள். சுமத்தருக்குரிய பழுவான சுமைகளை கட்டி மக்களுடைய தோளில் அவர்கள் வைக்கிறார்கள்.
आना तरल तोटे असैकू मुन वरमाटार तेल मकल पार्क वेमेंटे तंग मरे नूल वासक पटे अगलमा अंगीन कुंजा विरदान इंडम तुगेकूट मुदान वे मकुक वणकम से रवियन अड़पे वाल रवियन अड़कपुर यावर सहोद सहोद इम्मल एवर तंदेन उन्वर विनकार நீங்கள் ஆசிரியரனவும் அழைக்கப்பட வேண்டாம் ஏனெனில் கிறிஸ்து ஒருவரே உங்கள் ஆசிரியர் உங்களுள் பெரியவர் உங்களுக்கு தொண்டராக இருக்க வேண்டும் தம்மை தாமே உயர்த்துகிறவர் எவரும் தாழ்த்து பெறுவர் தம்மை தாமே தாழ்த்துகிறவர் எவரும் உயர்த்து பெறுவர் என்றார் ஆண்டவரின் அருள் வாக்கு ஆண்டவர் இயேசுவில் नोरोवे इलायोरे तंबिगले तंगिगले अधीशय एन्नै तंद आंडिपट्टी अडैक्कल ताय सन्निधानत्तिल कूडी जपित्तु कोंडिरुक्किर उंगल ओव्वोरुवरैयुम अन्पोडु नान वाळ्त्तुगिरेन् मरिये वाळ्क ओरु मनिधर उंगलुक्कु एदिराग ओरु कार्यत्तै सेय्दाल् नींगल् सोल्लिल् पदिल् काट्टुवीर्गळा सेयलिल् काट्टुवीर्गळा சொல்லில் நீங்கள் காட்டுவீர்களா செயலில் காட்டுவீர்களா ஒருத்தர் உங்கட்ட பேசிட்டார் வேத்து பேசிட்டார் சொல்லில் நீங்கள் காட்டுவீர்களா செயலில் காட்டுவீர்களா எது உயர்ந்தது சொல்லா செயலா செயலில் நீங்கள் காட்டுவதுதான் சிறந்தது अब और गंडत्तल अरिच्चा सेयलिल काट्टुवदु एंदाल एप्पडि नींगल सेयलिल काट्टुवीर्गल अब सेयल उयर्ंददु एंदु नम्म एन्न सेय्रोम सोल्रोम नींगल सेयलिल काट्टुवीर्गल अदुदान उयर्ंददु एंदु सोल्लुगिरीर्गल अप्प नींग सेय्द सेयल्गळै एल्लाम मनसुल वच्चुकोंग ओरुत्तर उंगलुक्कु एदिरा पेसिट्टारो अदाल नम्म सेयल्ल दान नांग काट्टुवोम्ना எப்படி காட்டுவோம்னு இங்கே சொல்ல வேண்டாம் வெளியே சொல்ல வேண்டாம் ஆண்டவர் என்னென்ன காட்டுகிறார் அப்படிங்க நம்ம புரிந்து கொண்டால் ஒருவேளை நம்ம செயலில் காட்டுறது சரியாக இருக்கிறதான்னு சொல்லி என்ன செய்யலாம் நம்ம ஒப்பிட்டு பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம்ல ஏன்னா ஆண்டவர் எப்படியெல்லாம் காட்டுகிறார் என்று விவிலியத்தில் நமக்கு அது சொல்லி தருகிறார் விடுதலை பயணத்தில் 33:19 வசனத்தில் எங்க சொல்லப்பட்டிருக்குனா யார் யாருக்கு நான் பரிவு காட்ட விரும்புகிறேனோ அவர்களுக்கு பரிவு காட்டுவேன் யார் யாருக்கு இரக்கம் காட்ட விரும்புகிறேனோ அவர்களுக்கு நான் இரக்கம் காட்டுவேன் ஆண்டவர் என்ன காட்டுகிறாருன்னா பரிவு காட்டுகிறேன் என்று சொல்லுகிறார் அதே போல கடவுள் எதை காட்டுகிறாருன்னா கருணை காட்டுவதற்காக காத்திருக்கிறேன் என்றும் பைபிள் என்ன செய்வா சொல்லியிருப்பார் எசாய புத்தகம் 30:18 வசனத்தையும் வாசித்துருங்க ஆதலால் உங்களுக்கு கருணை காட்டுவதற்காக ஆண்டவர் நேசித்திருக்கிறார் காத்து கொண்டிருக்கிறார் ஆண்டவர் பரிவு காட்டுகிறார் இன்னொன்று எப்படி என்ன காட்டுகிறார் கருணை காட்டுகிறார் இன்னொன்று நமக்கு தெரிஞ்ச வசனம் சின்ன பிள்ளையிலிருந்து நம்ம மிகவும் மனப்பாடம் பண்ண ஒரு வசனம் இருக்கு எசாய புத்தகத்தில் 49:15 வசனத்தில் பால் குடிக்கும் மகவை தாய் மறப்பாளோ கருத்தாங்கியவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாளோ கேள்விப்பட்டது இல்லையா போச்சு போ உங்க அம்மா சொல்லி கொடுக்கல உங்களுக்கு பால் குடிக்கும் குழந்தையை தாய் மறந்தாலும் கருத்தாங்கியவள் தன் குழந்தைக்கு இரக்கம் காட்டா தாய் இரக்கம் காட்டாமல் விட்டாலும் நான் என்ன செய்ய மாட்டேன் ஒருபோதும் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார் அப்போ ஆண்டவர் என்னென்னலாம் காட்டுகிறார்னு சொல்லுங்க பரிவு காட்டுகிறார் கருணை காட்டுகிறார் இரக்கம் காட்டுகிறார்
நீங்க செயலில் என்ன காட்டுறீங்க? ஏன்னா செயலில் காட்டுவதுதான் சிறந்தது அப்படின்னு நம்ம என்ன செஞ்சோம் இன்னைக்கு வாசித்தோம். அப்போ செயலில் எதை எதை நம்ம காட்டுகிறோம் அப்படி சொன்னா கடவுளுக்கு உகந்ததை நம்ம காட்டுறோமா அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கணும்னா, நீங்க காட்டுகிற காரியங்கள் அது உன்னுடைய செயல்பாடு எப்படி இருக்கணும்னா, இப்ப நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்றேன், ஸ்டார்ட் பண்ண முடியல, உடனே ஒருத்தர் வந்து என்ன கேப்பாரு என்கிட்ட, வண்டியை ஸ்டார்ட் பண்ண முடியல உடனே வண்டியில் என்ன கேப்பாரு உடனே வந்த உடனே, ஓகே என்ன பிரச்சனை சொல்லுவார், முத என்ன சொல்லுவாரு, என்னது இருக்காது பெட்ரோல் இருக்கான்னு முத பாரும்பார், அப்படிதானா? டேப்பை திறந்தா தண்ணி வரல, உடனே டேங்கில் முத தண்ணி இருக்கான்னு பாரு, முத என்னது அங்கே இருக்கான்னு பாரு, அதான முக்கியம். ஏன்னா அங்கே இருப்பதை பொறுத்து தான் உன்னுடைய செயல் என்ன செய்ய அமையும். ஏன்னா நீ செயலை காட்டணும்னா இருந்தால் தானே காட்ட முடியும், இருக்கணும்ல. அப்போ ஸ்டார்ட் பண்ண முடியலன்னா முதல் என்ன செய்யணும், பெட்ரோல் இருந்தால் தான் வண்டி என்ன செய்யும், அங்கே செயலாகும், செயல்படும். அப்போ நம்மகிட்ட என்ன இருக்கணும் அப்படிங்கிறத கடவுள் என்ன செய்ய நமக்கு சொல்லி தருகிறார். எது இருந்தால் கடவுள் காட்டக்கூடிய செயலாக இருக்கும், நம்மகிட்ட இருக்கான்னு பாருங்கள், எது இருக்குது அப்போ நம்ம இது கடவுளுடைய செயலாக வெளிப்படுகிறது. இல்லாமல் என்ன செய்ய முடியாது, நம்ம செயல்படவே முடியாது. பெட்ரோல் இல்லாமல் வண்டி, டேங்கில் தண்ணி இல்லாமல் கீழே டேப்பில் தண்ணி, வாய்ப்பே இல்லை. அதனாலதான் இயேசுசாமி சொல்லுவார் லூக்கான செய்தியில் 6:39 மேலும் இயேசு அவர்களுக்கு பார்வையற்ற ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு வழிகாட்ட இயலுமா? இப்போ நான் எனக்கு கண்ணு தெரியாது வச்சுக்கோங்க, நான் இன்னொருத்தருக்கு வழிகாட்ட முடியுமா? கண்ணு தெரியாதுன்னு எவ்வளோ சந்தோஷத்தை பாரு, எனக்கு கண் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நான் இன்னொருத்தருக்கு வழிகாட்டினா என்ன ஆகும், ரெண்டும் சேர்ந்து போய் ஆமாம் குழியில் போய் உழ வேண்டியதான். இப்போ என்கிட்ட வழி, என்கிட்ட விழி இருந்தால் தானே காட்ட முடியும், என்கிட்ட இருக்கணும்ல, என்கிட்ட இல்லாமல் எப்படி நம்ம நான் செயலில் காட்ட முடியும்? யூதித்தம்மா ஒரு கைம்பெண், மனாசே கணவர், அவர் வந்து இறந்துட்டார், ஏதோ வேலை செய்கிற போது கொடிய வெப்பம் தாக்கி என்ன செஞ்சிட்டார், அவர் இறந்துட்டார். உடனே அந்த நகரை வந்து அசிரியர்கள் வந்து பிடிக்க வராங்க, பிடிக்க வந்தோடனே அவங்க சொல்கிறாங்க, ஒரு 5 பொறுத்து பார்ப்போம், கடவுள் உதவி செஞ்சால் செய்யட்டும், அல்லது நம்ம இந்த நகரம் என்ன செய்வோம், அவங்ககிட்ட ஒப்பு கொடுத்துருவோம், நம்ம அவங்களுக்கு அடிமையாக இருந்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. உன்னை யூதித்தம்மாவுக்கு வரும் கோபம், எல்லாத்தையும் கூப்பிட்டு சொல்லுவாங்க, 5 கழிச்சா ஏன் கடவுளுக்கு 5 கெடு விதைக்கிறதுக்கு நீங்கள் யாருப்பா, கடவுளை சோதிக்கிறதுக்கு நீங்கள் யார், 5 கழிச்சு நீங்கள் பார்ப்பீங்களா, அதுக்கடுத்து கடவுள் உதவி செய்யலைன்னா நீங்கள் வாட்டி என்ன செய்வாங்களா, நீங்கள் அடிமையாயிருவீங்களோ, சொல்றதுக்கு நீங்க யாரு? இதெல்லாம் அந்த கைம்பன் என்ன செய்வான், யூதித்தமா சொல்லுவான், சொல்லிவிட்டு அவன் ஒரு வார்த்தை சொல்லுவான். யூதித்து புத்தகத்தில் 8:17 வாசிங்க, நமக்கு மீட்பை அவரிடமிருந்து எதிர்பார்க்க என்ன செய்வோம், நம்ம மன்றாடுவோம். எப்படி சொல்ற பாருங்க, அவருக்கு விருப்பமானா நம்ம மன்னாட்டுக்கு என்ன செய்யட்டும், அவர் செவிசாயிக்கட்டும். சும்மா ஏனதானு அந்த அம்மா சொல்லல பாருங்க, கடவுளுக்கு விருப்பமானா செய்யட்டும், நம்ம என்ன செய்வோம், நம்ம வேலை நம்ம செய்வோம், நம்ம கடவுள்கிட்ட என்ன செய்வோம், நம்ம வேண்டுவோம். இது சொல்லி முடிச்ச உடனே அந்த ஊர்ல நகரத்துல அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, அம்மா நீ இறைப்பற்றுள்ள பெண்ணு, நீ இறை பெற்றுள்ள ஒரு பெண்ணு, 8:31 வாசிங்க, நீ இறை பெற்றுள்ள பெண்ணு, ஆகையால்
என்ன சொல்றா பாருங்க நீங்க வந்து இப்போது எங்களுக்காக நீங்க மண்டாடினா இந்த வறண்டு கிடக்கிற நீர் தொட்டி என்ன செய்யும் அது நிரப்பப்படும் எங்க தாகமெல்லாம் என்ன செஞ்சோம் தணிஞ்சிரும் அப்ப யூதித்தை குறித்து இந்த அம்மாவை குறித்து மக்கள் எல்லாம் சொல்றாங்க பாருங்க இப்ப நீ வாண்ட் என்ன இருக்கு இறைவனுடைய பச்சை இறை பச்சை இருக்கு நமக்கு நம்பிக்கை இருக்கு உனக்கு ஆனால் நீ மன்றாடினா நிச்சயம் என்ன செய்யும் வறண்டு போன இந்த நீர் தொட்டி என்ன செய்யும் நிரப்பப்படும் எங்கள் தாகம் தணியும் என்று சொல்லுவாங்க அதுக்கு அந்த அம்மா சொல்லுவாங்க கடவுள் 32 வசனத்தை வாசித்துருங்க வாங்க நான் செய்ய போற செயலை மட்டும் கவனிங்க இது தலைமுறை தலைமுறையா என்ன செய்யப்படும் நினைவுகூரப்படும் சொல்லுவாங்க அப்ப இந்த யூதித்து செய்த செயலுக்கு காரணம் என்ன தெரியுமா அவங்ககிட்ட இருந்தது என்ன இருந்தது இறை பற்று இருந்தது அவங்ககிட்ட இருப்பதை வைத்து என்ன செஞ்சாங்க அதை செயல்படுத்தினாங்க அப்ப நம்ம செய்ய வேண்டியது பாருங்க நம்ம வந்து செயலில் நம்ம காட்ட வேண்டியது என்ன நம்மகிட்ட இருந்தா தான் என்ன செய்ய முடியும் நம்ம காட்ட முடியும் நம்மகிட்ட நம்பி நம்மகிட்ட என்ன இருக்குன்னு பாருங்க உங்க சிந்தனையில உங்களுடைய மைண்ட்ல என்ன இருக்குன்னு பாருங்க அதை பொறுத்து தான் நீங்க செயல்படுவீங்க கடந்த வாரம் நான் பிசவோசு போயிருந்தேன் காலை சாப்பாடு இங்கே பரிமாறப்பட்டது சாப்பிட்ட உடனே ஒரு ஃபாதர் சொன்னார் ஏ சாம்பாரில் உப்பாக இருக்குது அப்படின்ட்டார் எல்லாத்துக்கும் சொல்லுவார் உப்பாக இருக்கு பாருங்கள் உப்பாக இருக்கு பாருங்கள் அப்படின்ட்டார் நான் சாப்பிட உள்ளே போகிறேன் ஏ நீ சாப்பிட்டு பாரு உப்பாக தான் இருக்குது என்னை உப்பாக இருக்குன்னு சொல்ல வைக்கிறாரு ஏன்னா அவருக்கும் கிச்சன் அம்மாவுக்கும் சண்டை ஒழுகு அப்புறம் அங்கே உள்ள ஒரு ஃபாதர் சொன்னார் எப்பா சாம்பார் உப்பாக இருந்தது ஓகே சட்னியில் உப்பு கம்மியாக இருக்குல்ல சாம்பாரை கம்மியாக எடுத்து சட்னி கொஞ்சம் நம்ம டெக்னிக் மாதிரி சட்னி கொஞ்சம் அதிகம் போட்டாச்சுன்னா என்ன செய்யும் மேட்ச் ஆயிரும்ல ஏன்னா அவங்க மைண்ட் என்னென்னா நம்ம மைண்ட் என்னென்னா அவங்கள குறை சொல்லணும் அப்படிதான் எப்படியாவது மனைவியே கணவன் ஏதாவது குறை சொல்லணும் ஏதாவது நீங்கள் என்ன செஞ்சுருங்க மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த காரியத்தை செய்கிறீங்க அப்போ இந்த செயல் சரியானு பாருங்க அப்போ நம்மகிட்ட இருக்க வேண்டியது என்ன அந்த இறை நம்பிக்கை அந்த பற்று இருந்தா தான் நீங்க செய்யற செயலுக்கு பலன் உண்டு என்ன வேண்டுதல் செஞ்சாலும் மழை வேணும்னா பெய்யும் நீர் தொட்டி நிரம்பும்னா நிரம்பும் எனக்கு ஆசீர்வாதம் வேணும்னா என்ன செய்யும் அது கிடைக்கும் அப்போ நம்ம செயல்படுவதற்கு நமக்கு இருந்தா தான் என்ன செய்ய முடியும் நம்ம செயல்பட முடியும் இன்னொன்று பாருங்க வச்சுக்கிட்டே இருந்தா செயல்பட முடியுமா தேங்க தண்ணி நிறைய இருக்கு ஆனால் நீங்கள் வால் அடைச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க மாவனை எவனுமே தண்ணி எடுக்கக்கூடாது இதே காரியம்தான் நம்ம விசுவாசம் நம்ம கொண்டு இருக்க விசுவம் நான் மட்டும் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க அதனால என்ன பிரயோஜனம் அதுக்கு நல்ல ஒரு இறை வார்த்தை சொல்லுங்க பார்ப்போம் யாக்கோபு 2:14 எல்லாம் தெரிஞ்ச வசனம் தான் சகோதர சகோதரிகளே என்கிட்ட நம்பிக்கை உண்டு என்று சொல்லுகிற நான் செயல்களை நான் காட்டாவிட்டால் அதனால் என்ன என்ன பயன் என்ன பிரயோஜனம் பாருங்க நம்ம சொல்லுவோம்ல செயலற்ற விசுவாசம் பதில் சொல்லுங்க செயலற்ற விசுவாசம் செத்து போச்சோ செத்த விசுவாசம் அப்ப இருப்பது மட்டுமல்ல இருப்பதை நாம் என்ன செய்யணும் மற்றவங்களுக்கு கொடுப்பதன் மூலமாகத்தான் அதைத்தான் நம்ம சொல்றோம் அப்போ அதை செயல்படணும் இல்ல அப்போ நம்ம என்ன செய்யணும் மற்றவங்களுக்கு அவற்றை கொடுக்கிற போது தான் அந்த செயல்பாடு என்ன செய்கிறது அது முழுமையடைகிறது அதனால தான் மாதாவுடைய ஆலயத்துக்கு வரோம் நமக்கு என்ன கிடைக்கிறது நம்பிக்கை கிடைக்கிறது அவங்க எல்லாத்துக்கும் நமக்கு என்ன செய்கிறாங்க தந்து கொண்டே இருக்கிறார்கள் அதனால தான் விவிலியத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவருக்கு செய்யக்கூடிய இந்த எல்லா காரியத்தினுடைய விளக்கம் எல்லாம் நமக்கு தெரியாது எத்தியோப்பிய அமைச்சர் என்ன செய்கிறார் எருசலேம் ஆலயத்துக்கு வர்றாருல்ல ஆலயத்துக்கு வந்து வழிபட்டு விட்டு தேரில் போய்கிட்டு இருக்கிறார்
தேர்ல போயிட்டு இருக்கும்போது ஆண்டவுடைய தூதர் பிலிப்பிட்ட சொல்வார். பிலிப்பிட்ட என்ன சொல்வார்? நீ எருசலேமில் இருந்து காசா நோக்கி இப்போ சண்டனாக்கு வாருங்க, அந்த ஏரியாவை பார்த்து என்ன செய்ய, நீ தெற்கு நோக்கி போ அப்படின்னு சொல்லுவார். இவன் என்ன செய்வார்? அந்த பக்கமாக போவார். ஆண்டவுடைய ஆவியானவர் என்ன செய்வார்? வழிநடத்தி செல்வார். வழிநடத்தி செல்கிறவர் அங்கே தேரில் போய்கிட்டு இருந்த எத்தியோப்பிய அமைச்சர் என்ன செய்வார்? எசாயா புத்தகத்தை எடுத்து வாசித்துக்கிட்டு இருப்பார். அங்கே துன்புறும் ஊழியனை குறித்து வாசித்து கொண்டிருப்பார். அங்கே ஆட்டுக்குட்டியை குறித்து, கத்தாத செம்மறியை குறித்து என்ன செய்வார்? அவர் வாசித்து கொண்டிருப்பார். கூட ஓடிக்கிட்டு இருக்கிற பிலிப்பு சொல்வார், நீங்கள் வாசிக்கிறது உனக்கு பொருள் புரியுதா, எது விளங்குதா அப்படின்னு என்ன செய்வார் கேட்பார். அதற்கு அவர் சொல்லக்கூடிய பதில் தான் முக்கியம். திருத்தூதர் பணிகளில் 8:31 வசனத்தை வாசிங்க. அந்த எத்தியோப்பிய அமைச்சர் சொல்றார், திருத்தூர் பணி 8:31, அதற்கு அவர் யாராவது விளக்கி காட்டாவிட்டால் எனக்கு எப்படி புரியும், நான் எப்படி அறிவேன், யாராவது எனக்கு காட்டணும்ல, விளக்கி காட்டணும்ல, நீங்க வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, நீங்க உங்க ரகசியத்தை நீங்களே வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, கடவுள் உங்களுக்கு மாதா வழியாக செஞ்ச காரியத்தில் நீங்கள் அப்படி பொதிஞ்சு பொதிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா, மற்றவங்களும் சொல்லணும் இல்லை, அட்லீஸ்ட் பிள்ளைகளுக்காக சொல்லணும் இல்லை, அதான் நற்செய்தி அறிவிப்பு, அதை சொல்லி வளர்க்கணும் இல்லை, நம்ம அப்படிலாம் கொடுத்து வளர்க்கணும். நம்ம எப்படி கொடுத்து வளர்க்கோம்? ஒரு பையனை ஹாஸ்டலுக்கு சேர்த்து விட்டேன், எல்லாம் பெட்டி படிக்கெல்லாம் வாங்கி கொடுத்து அவனுக்கு ஃபீஸ்லாம் கட்டி ட்ரெஸ்லாம் எடுத்து கொடுத்து ஒரு மாதத்தில் திரும்பி வந்துட்டான். அப்புறம் இன்னொரு ஸ்கூலில் கொண்டு சேர்த்து விட்டாச்சு. சேர்த்து விட்டுன்னு வந்தாச்சு. என்னடா நீ கேட்டால், துணி நான் தான் சோப்படணுமா? ஆட்டா இருக்கப்பா, வீட்டில் என்ன செய்வீங்க அம்மா, ஏம்மா இதை சோப்படுமா, கொண்டாந்தாங்கோ நான் சோப்படுறேன், நீங்கள் சோப்பாடு கொடுக்குது, உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு எந்திரிச்சு போய் தண்ணி எடுக்க முடியாமல், ஏம்மா தண்ணி இன்னொன்னே செம்பில் கொடுக்க போல குடத்தில் வந்து குடிக்கீங்க நீங்கள். ஓவர் செல்லம் கொடுத்து கொடுத்து அவனை செயல்படாமல் ஆக்கிட்டே நீங்கள். அவன் என்ன சொல்லிட்டலாம் தெரியுமா? புலிக்கு வாழாக இருக்கிறத விட பூனைக்கு தலையாக இருக்கலாம் ஃபாதர் அப்படிங்கான். அவன் என்ன செய்ய பாருங்க, ஏன்னா நம்ம என்ன செய்ய, நம்ம அதை கொடுக்கல பாருங்க, நீ அதை சொல்லி கொடுக்கணும்ல, நீ எடுப்பா, நீ தூக்க முடியும், நீ என்ன செய்ய சமாளிக்க முடியும், இதை நம்ம கொடுத்து பழகுற போதுதான் பாருங்க நீ கரெக்டாக செயல்படுறன்னு அர்த்தம். அல்லது பிள்ளை என்ன செய்யும், எல்லாத்துக்கும் உனையத்தான் ஆடிக்கிட்டு இருக்கோம், உனையத்தான் தொங்கிக்கிட்டு இருக்கோம், கடைசி வரைக்கும் தொங்கும். நீ கொடுத்து கொடுத்து இப்படியா போக வேண்டியதான். அதனாலதான் சொல்லுது, நம்ம நீ கொண்டிருப்பது மட்டுமல்ல, இறை பற்றை கொண்டிருப்பது மட்டும் நம்பிக்கை என்ன செய்யணுமா, நீ கொடுக்கணும், விசுவாசத்தை வைத்து கொண்டே இருக்கக்கூடாது, நீ பிள்ளைகளுக்கு ஊட்டி ஊட்டி கொடுத்து கொடுத்து என்ன செய்யணுமா, அதையும் செயல்படுகிற பிள்ளைகளாக என்ன செய்யணுமா, நம்ம மாற்றணும். அப்படி நம்ம கொடுக்குறோமான்னு யோசித்து பாருங்க. கொடுப்பது மட்டுமல்ல, இன்னொன்று காரியம் செய்யணும், குறையில்லாமல் கொடுத்துடணும். கொடுப்பதுமே எப்படி கொடுத்துடணும், குறையில்லாமல் கொடுத்துடணும். இயேசு சாமிகிட்ட வந்து கேட்காங்கல்ல, ஆண்டவரே அடையாளத்தை ஒரு அடையாளம் எனக்கும் கொஞ்சம் காட்டுங்கன்னு கேட்பாங்க. ஆண்டவர் எல்லாம் செஞ்சுட்டு வரார், நன்மை நான காரியங்கள்லாம் செஞ்சுட்டு வராரு, முடக்கமாக இருக்கிறவனை நடக்க வைக்கிறாரு, கை ஊனமான சுகமாக்குறாரு, எல்லாம் செய்கிற வராரு. இவங்க கேட்கா, ஆண்டவரே அடையாளம் ஒன்று காட்டுங்கன்னு கேட்பாங்க. இயேசு சாமி என்ன சொல்கிறார் பாருங்க, மத்திய நற்செய்தியில் 12:38. இயேசுக்கு மறுமொழியாக, அடையாளம் ஒன்று எங்களுக்கு காட்டுங்க அப்படிங்கிறார். 40 வாசித்துருங்க. என்ன சொல்லுகிறார் அவர், இயேசப்பா என்ன சொல்லுகிறார், யோனாவின் அடையாளத்தை தவிர வேற எதையும் காட்ட மாட்டேன். ஏன்னா யோனா எங்க இருந்தார்? 3 பகலும் 3 இரவு எங்க இருந்தார்? எங்க இருந்தார்? வயிற்றில் இருந்தார். அதே போல மானிட மகனும் 3 இரவு 3 பகல் என்ன செய்வாங்க, நிலத்துக்கடியில் என்ன செய்வார், பூமியில் அவர் என்ன செய்வார், அடக்கம் செய்யப்படுகிற விஷயத்தை சொல்லுவார். ஏன்னா இயேசுசாமி குறைவின்றி கொடுக்கிறவர், எந்த குறையும் இருக்காது பாருங்க, முற்றிலுமாக கொடுத்தவர். தன் கடைசி துளி ரத்தம் முதற்கொண்டு என்ன செய்வார், இந்த மனுக்குல மீட்புக்காக கொடுத்தவர். அதே போல அன்னை மரியாள் முற்றிலுமாக ஆண்டவருக்கு என்ன செய்தாங்க, தம்மை அர்ப்பணித்தாங்க. இப்போ நம்ம ஆண்டவருக்கு எப்படி கொடுக்கணும் பாருங்க, குறைவின்றி கொடுத்துடணும், எந்த குறையும் பற்றக்கூடாது. ஒரு சிலத்தில் நம்ம குறையத்தான் தூக்கி கொடுப்போம், அழுகின பழத்தை கொடுத்துருவோம், அதில் கொஞ்சம் கொடுப்போம், குறைவாக கொடுப்போம். ஒன்று குறைய கொடுக்கறது
அல்லது குறைவாக கொடுக்கறது. இந்த ரெண்டு காரியத்தை மனிதன் நேசிவா நம்ம செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் ஆண்டவரும் அன்னை மரியாளும் குறைவின்றி நமக்கு தருகிறவர்கள். எந்த குறையும் நேசிக்க மாட்டாங்க, வைக்க மாட்டார்கள். அதனால பாருங்க, யோனா நினிவே நகருக்கு எதிராக ஆண்டவர் கண்டன குரல் எழுப்பின பிற்பாடு அவர்கள் மனம் மாறிடுவாங்க. மனம் மாறினவுடனே இவர் யோனா நேசிவா ஊருக்கு அவுட்டில் உட்கார்ந்துக்கிட்டு அந்த நகர் எப்படி கடவுளை அழிக்கிறான்னு பார்ப்போம். வேடிக்கை பார்க்கறதுக்காக நேசிவார் உட்கார்ந்துருப்பார். உட்கார்ந்து விடுறது போது பயங்கர வெயில் அடிக்கும். உடனே பக்கத்தில் ஆண்டவர் கட்டளையிடுவார், ஒரு ஆமணக்கு செடி என்ன செய்யும், அப்படி வளரும். கடவுள் கட்டளையிட ஆமணச்செடி வளரும். வளர்ந்தோன்னு இவருக்கு சந்தோஷமாக இருக்கும், ஆகா குழு குழுன்னு இருக்கு, வளரும். கொஞ்ச நேரத்தில் என்ன செய்யும், ஆண்டவர் கட்டளையிடுவார், மறுநாள் என்ன செய்யும், ஒரு புழு வந்து என்ன செய்யும், ஆமணக்கு செடி அப்படி அரிக்கும். உடனே இவர் ரொம்ப கவலைப்படுவார், இரக்கம் காட்டுவார். இரக்கம் காட்டினவுடனே ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க, யோனா 4:11. நீ வளர்க்கல, ஆண்டு சொல்ல பாருங்க, நீ அந்த ஆமணக்கு செடியை வளர்க்கல, நீ இவ்வளவு இரக்கம் காட்டுத, நீ இந்த ஆமணக்கு செடிக்கு இவ்வளவு இரக்கம் காட்டுத, நீ தண்ணி ஊத்தி வளர்க்கவே இல்லை, ஆனா இந்த மக்கள் அழிஞ்சு போகணும்னு நீ சொல்ற, நீ நினைக்க. ஆனா 120,000 பேர் உட்கார்ந்து இருக்கிற அந்த நகரத்தில் இருக்கிற மக்கள் வளர்க்க எது இடக்க எதுன்னு தெரியாம இருக்கிற இவர்களுக்கு நான் இரக்கம் காட்டாமல் இருப்பேனா, ஆண்டு சொல்றாரு பாருங்க. கடவுள் வந்து குறைவின்றி தரக்கூடியவர், எந்த குறையும் நினைச்சு மாட்டார், வைக்க மாட்டார். அப்ப நீங்க சிந்திச்சு பாருங்க, நீங்கள் எதை கொண்டிருக்கிறீர்கள், எதை கொடுக்கிறீர்கள், எதை குறைவின்றி கொடுக்கிறீர்கள், அதை பொறுத்து தான் நம்முடைய செயல்பாடு உயர் மதிப்புள்ளதாக நினைச்சுகிறது நமக்கு வருகிறது. நம்ம மற்றவங்க சொல்றதெல்லாம் கேட்டு கேட்டு நீங்க செயல்பட்டுட்டீங்கன்னா நீங்க போய் சேர மாட்டீங்க. மற்றவங்க சொல்றதெல்லாம் கேட்டு கேட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு காரியம் நெசியாது, சரியாக விளங்கவே விளங்காது. ஒரு ஆற்றுல முதல்ல இருந்து தான் அவர் ஃப்ரெண்டு ஒரு தவளை இருந்து தான், ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு. முதல்ல நிச்சயமாக ஆற்றுல குளிக்க வர்றதுக்கு இல்லை, மீ விலங்கு வந்து தண்ணி குடிக்க வரும்ல, தண்ணி குடிக்க வரும்போது முதல்ல நைஸாக போய் காலை பிடிச்சி எல்லா விலங்கையும் சாப்பிட்டுட்டு இருந்தது. அப்புறம் தெரிஞ்சு போச்சு குளத்தில் இருந்த முதல் நடக்க யாரும் வர வேண்டாம்னு சொல்லி விலங்கு எதுவுமே வரல, இது பட்டினியாக போச்சு. உடனே தவளையிட்டு சொல்லித்தான், எனக்கு இறையே கிடைக்க மாட்டேக்கு. உடனே தவளை ஒரு ஐடியா சொல்லித்தான், நீ தரையில் வந்து செத்தது மாதிரி நடிச்சிரு, தரையில் வந்து செத்தது மாதிரி நடிச்சு கிடந்துக்கோ, நான் ஊரில் போய் நம்ம காட்டுக்குள்ளே போய் ஏதாவது விலங்க கூட்டு வரேன் அப்படின்னு சொன்னான். இது ஆமாம் சரிதான் சொல்லி வெளியில் வந்து கரையில் வந்து செத்தது மாதிரி நடிச்சு கிடக்கு. தவளை உள்ளே போனது நிறைய கூட்டு வந்துட்டு நிறைய பார்த்துது, இது செத்தது மாதிரி இல்லையே நடிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு பார்த்துட்டு ஒரு ஐடியா சொல்லித்தான், எப்பா முதல்ல செத்து போச்சுன்னா வால் ஆடிக்கிட்டு இருக்குமே அப்படின்னு சொன்ன. நடிச்சுக்கிட்டு இருந்த முதல்ல என்ன பண்ணிச்சான், வாழை போய் ஆட்டிக்கிட்டு இருந்தான், அது தப்பிச்சு ஓடி போயிடுச்சான். மனிதர்கள் பல நேரத்தில் இப்படி தான் இருக்கான், தவளை சொல்கிறதும் கேட்கறது, நரி சொல்கிறதும் கேட்கறது, ஒன்றும் இல்லாமல் வத்தலும் தொத்தலுமாக சாப்பிடுது. ஆனால் கடவுளுடைய வார்த்தையை பாருங்கள், நீ என்ன என்ன கடவுளுடைய வார்த்தை, அதை நீ கொண்டிருக்கிற போது, அதை நீ கொடுக்கிற போது, அதை குறைவின்றி கொடுக்கிற போது ஆண்டவர் நேசிவார், நமக்கு பரிவு காட்டுவார், ஆண்டவர் நமக்கு இரக்கம் காட்டுவார், அவர் கருணை காட்ட காத்திருக்கிறார். அப்படிப்பட்ட மேலான ஆற்றலைத்தான் இந்த நாளில் நமக்கு சொல்லி தருகிறார். இதற்கு யார் யாரெல்லாம் எதிராக இருந்தாங்களோ அவனை பூரா கண்டிக்கிறார். அது குருவாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஊழியலாக இருந்தாலும் சரி, அரசராக இருந்தாலும் சரி, அரசர் முதல் ஆண்டி வரை ஆண்டவுடைய வார்த்தை தவறுனா தவறு தான், நீ உன்னை செய்யணும், சரி செய்து கொள்ளணும், நீ உன்னை மனமாச்சு கொள்ளணும். அதனால் ஆண்டவுடைய வார்த்தை நம்முடைய உள்ளத்தில் விழுந்திருக்கிறது, அந்த வார்த்தைக்குள் இருக்கிற நம்பிக்கை அப்படியே உள்ளே கொண்டு வந்துடுங்க, அது உள்ளுக்குள் இருக்கட்டும், அதை நீங்கள் கொடுங்க, அதன்படி நீங்கள் வாழுங்க, நிச்சயம் கடவுளுடைய பரிவும் இரக்கமும் கருணையும் என்னாலும் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக அடைக்கலத்தாய் நமக்கு அருள் புரிய ஜெபிப்போம். ஆமன். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். படைத்தவரார் கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் துயாவியரார், ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறே. See you.
சிலுவையில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடைக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன், பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகரம் வாழ்வில் நிலைத்திடுவேன். தெய்வமாக இருக்கிறார். நம்முடைய மன்றாட்டுகளை ஆண்டவருடைய வாதத்தில் எடுத்து வைத்து நாம் ஜெபிப்போம். எங்களை வல்லமையோடு நடத்தி வரும் அன்பு தந்தையாம் இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் தங்கள் வார்த்தைகளிலும் செயல்பாடுகளிலும் ஒன்றிணைந்து செயல்படவும் எங்கள் வாழ்வில் காணப்படும் வெளிவிடங்களை துறந்து இயேசுவின் உண்மை சீடர்களாய் வாழவும் தேவையான ஞானத்தை அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்களை காத்து பராமரித்து வரும் அன்பு தெய்வமே இறைவா, இன்றைய சூழலில் மதவாத அரசியல் மறைந்து மனித நேயமும் உமது விழுமியங்களாகிய அன்பு, உண்மை, சமத்துவம், சகோதரத்துவம், நீதி, நேர்மையான உழைப்பு ஆகியவற்றை எம் ஆட்சியாளர்களும் மக்களும் உணர்ந்து வாழும் நிலையை அடைய தேவையான அருளை பொழிய வேண்டும் என்று இறைவாமே மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பினால் அனைவரையும் ஒன்றிணைத்த எம் அருள்நாதா, எங்கள் குடும்பங்களில் உமது மதிப்பீடுகளை அறிந்து கடவுளின் பார்வையில் மாசற்ற சமய வாழ்வு வாழவும் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் நிலைக்கு ஏற்ப செயல்பட அழைக்கப்பட்டுள்ளோம் என்பதை உணர்ந்து உலகத்தால் கரைபடாதபடி எம்மை காத்து கொள்ள வேண்டிய வரங்களை அருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தாழ்ச்சியை நேசிக்கிற இறைவா, எங்கள் வாழ்வில் தாழ்ச்சியே மாட்சிமையின் படிக்கல் என்ற உண்மையை உணர்ந்து எங்களோடு இணைந்து செயல்படுகின்றவரை ஏற்றுக்கொண்டும் அரவணைத்து வாழ்கின்ற தூய்மையான உள்ளத்தை தந்தரல வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அருள் வளங்களை அள்ளித்தரும் இறைவா, அடைக்கலெண்ணெய் வழியாக உம் அருள் வேண்டி திருத்தலம் வந்திருப்போரையும் இணையத்தின் வழியாகவும் வேண்டுவோரின் மன விருப்பங்களை நிறைவேற்றி வாழ்வில் மகிழ்ச்சியை தந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்ம ஒவ்வொருடைய தனிப்பட்ட மன்றாட்டுகளையும் ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுப்போம். நமது மத்தியிலே வைச்சிருக்கிற ஆண்டவர் பரிவுள்ள தெய்வம், நம் ஒவ்வொருவர் மீதும் இரக்கம் காட்டக்கூடிய தெய்வம், கருணை காட்டுவதற்காக காத்திருக்கிற தெய்வம். ஆண்டவரே, அடைக்கல தாயினுடைய சன்னிதானத்திலே உம்முடைய திருமகனுடைய கல்வாரி வழியிலே கலந்து கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கிற எங்கள் பிள்ளைகள் வழியாக நாங்கள் ஏறெடுத்திருக்கிற மன்றாட்டுகளுக்கு நீர் கனிவோடு செவிசாய்க்கும்படியாக, அதன் மூலமாக எங்கள் வாழ்வில் உமது மேலான ஆற்றல் செயல்படும்படியாக, உமக்கு உகந்த பிள்ளைகளாய் நாங்கள் வாழும்படியாக நீர் வரந்தார். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா, இன்று தந்தை எந்தன் உள்ளம் தலைவா, உள்ளது எல்லாம் எடுத்து வந்தேன்
அதில் நல்லதை அனைத்தையும் வந்து தந்தேன். ஏனையே திடுவாயிரைவா உந்தன் கோதுமை மணி என மடிந்து பலன் தரவே எரியும் மேலுகன உருகி ஒளி தரவே என்னையே முழுவதும் தருகின்றேன் ஏனையே திடுவாயிரைவா ஏனையே திடுவாயிரைவா உந்தன் வந்தேன் உந்தன் இல்லம் இறைவா என்று தந்தேன் இந்தன் சகோதர சகோதரிகளை என்னுடைய உங்களது மானந்த கல்வாரி திருப்பலி எல்லாமல் இறைவனுக்கு ஏற்றதாக முடிஞ்ச ஜெபியுங்கள். ஆண்டவரே இவ்வழி உமக்கு ஏற்ற தூய காணிக்கையாக அமைய செய்தருளும். அது எங்களுக்கு உமது இரக்கத்தின் புனித கொடையாகவும் விளங்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் வந்தாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதனை புதுப்பித்தா பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தா இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வருக்கு வழிவகுத்தா தந்தையே அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தா. ஆகவே வானதூத அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமானவர் ஆண்டவர்.
தேவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர் ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவேயும் உத ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசுவே உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தே தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் வண்ணமே இரவும் இருந்தே அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்பு கண்டு உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதயன் நினைவாக செய்யுங்கள் இதயன் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம் உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் உம் திருமணண்டு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவனுடைய உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளுகிற எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மண்டாடுகிறோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவி இருக்கிற முடிய திரு அவையை நினைவு கூர்ந்தரலும் எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் அந்தோணி சாமி எல்லா திருநிலையின் ஆண்டிப்பட்டி கனகராஜ் பூண்டி மோச்சமேரி ஆண்டிப்பட்டி டேனியல் ராஜ் விஜயராணி புளியங்குடி சகாயராஜ் சாந்தி ஆண்டிப்பட்டி சேவியர் இன்பமேரி ஆண்டிப்பட்டி ஜெயராஜ் சின்னராணி மற்றும் வந்திருக்கிற நம் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே ஆண்டவர் அன்பில் நிறைவு பெற செய்தரலாம் உயிர் தெழுகிற எதிர்நோக்கோடு நம்முடைய குடும்பத்தில் மறித்து போன அந்தோணி ரூபன் ஆரோக்கியசாமி மெட்ரில்லா ஜெயசீலி சேசரா ஜோசப் லூயிஸ் தாமஸ் செசிலி மிக்கேல் அருளப்ப சூசைமரியா மரிய தேவநேசன் ஜான்பால் பணி ஜபரத்னம் ஜான் ஜோசப் சாந்த செல்வன் அன்னாள் மரிய செல்வி மரிய மிக்கேல் ஊர்து கொண்டம்மாள் நட்சத்திர குழுவு கிரேசம்மாள் பாக்கியமுத்து ஞானபுஷ்பம் செல்வராணி மரிய அடைக்கலாம் மரிய செல்வம் மிக்கேல் வியாகப்பன் செல்வபோன் அமிர்தநாயகம் மரியம்மாள் மிக்கேல் சவரிமுத்து ஜஸ்டின் தரவியம் செல்வ சரோஜா அந்தோணி சவரிமுத்து துரைராஜ் கொடி ரோஜா சேசராஜ் ஊர்துசாமி லில்லியம்மாள் செரில் ரீதா அம்மாள் மரிய லூயிஸ் பிள்ளை அன்னம்மாள் அந்தோணி முத்து பிள்ளை தங்கத்தம்மாள் அலெக்ஸ் லியோ அந்தோணி தாகூர் பாலனாள்
குணசீலி, ஜோசப் ரெக்ஸு, ரெக்ஸு மரிய நாகம்பிள்ளை, சொர்ணம்மாள் மரிய அடைக்கலம், தேனம்மாள் ஜோசப், ஏசுவடியான் அடைக்கலம் அம்மாள், அந்தோணி சேகர், அமுல்ராஜ், சேசம்மாள், இருதயராஜ், மதியம்மாள், சபரிமுத்து, ஜஸ்டின் திரவியம், செல்வ சரோஜா, மிக்கேல் அடைக்கலம், ஜனேஷ் அடைக்கலம், ரத்னசாமி, கிரேஸ், டேனியல் ராஜ், சபரிமுத்தம்மாள், அந்தோணிராஜ், ஆரோக்கிய மேரி, அருள்ராஜ், பொன்னம்மாள், இறந்து போன மற்ற யாரும் நினையாத ஆன்மாக்கள், உத்தரிக செலத்தில் வேதனை உருகிற ஆன்மாக்கள், ஒளிமிக்க உன் திருமுன் ஏற்றரலும் எங்கள் அனைவரும் மீது மிரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயான பரிசுத்த மரியாள், புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராக இருந்தவராகிய புனிதர் அனைவரோடு நாங்கள் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு உன் திருமகன் இயேசு வழியாக புகழ்ந்தேத்து மரமருள உமி மன்றாடுகிறோம். இவ வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமே ஆமே ஆமே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடருளவும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மீட்பராம் இயேசுவின் இரண்டாவது வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அருளுகிறேன் என்று உமது சீடர்கள் வழியாக எங்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை வாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையே கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கேற்ப பிள்ளைகள் எங்களுக்கு அன்பையும் அமைதியும் தந்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவ நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டு வருகிற சமாதானத்தை பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இதோ இறைவனின் செம்மறி. இவர்தான் உலகத்தின் பாவங்களை எல்லாம் போக்க வந்தவர். நம் மீது பரிவு காட்டுகிற தெய்வம் இவர்தான். கருணை காட்டுவதற்காக காத்திருக்கிற தெய்வம் இவர்தான். நம் மீது இரக்கம் காட்டுவதற்காய் இறங்கி வருகிறார், தன்னையே தருகிறார். இந்த செம்மரின் விருந்திற்கு அழைக்க பெற்றிருக்கிற நாம் அனைவருமே பெறுவற்றோர்.
கிறிஸ்துவின் திருவடலும் திரு ரத்தமும் நம்மை பாதுகாத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். நிரந்தர வாழ்வே என் தேவா, நிம்மதி வாழ்வாயெனில் வாவா. உயிர் தரும் உணவே
செய்கிறாய் வா வா எனில் அன்பின் பகிர்வே என் தேவா அனுதின உணவாய் எனில் வாவா அனுதின உணவாய் இறைவா வாழ்வின் உணவா என் உயிரே சுவே வாவா உயிர் தரும் உணவே இறைவா என் உயிருக்குள் உயிராய் வாவா அருள் தரும் ஊட்டே இறைவா நல்லாத்தல என் உள்ளம் வாவா அருள் தரும் நல்லாற்றல என்னுள்ளம் வாவா வாவா இறைவா வாழ்வின் உணவ என்னுயிரே சுவே வாவா வாவா இறைவா வாழ்வின் உணவ என்னுயிரே சுவே வாவா என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரமிது என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி பகிலும் வேலை இது
அருளமுதை கீதா பாடி நாதனை போட்டிடுவோ நாளும் அவரின் வல்ல செயலுக்காய் நன்றி பண் பாடிடுவோ நன்றி பாடி ஆண்டவர் இயேசுவில் அன்பிற்குரிய அதிசயனை தந்த ஆண்டிப்பட்டி அடைக்கல தாயினுடைய அன்பு பிள்ளைகளே, மாதத்துடைய அந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை அதிகமான ஆசிரை நாம் நிரம்ப பெற்றிருக்கிறோம். சொல்லில் மட்டுமல்ல செயலிலும் அன்னை மரியாள் கடவுளுக்கு உகந்தவராக இருந்து அந்த அருள் ஆசிரை மனுக்குலத்திற்கு நமக்கு பெற்று தந்து அடைக்கலமாய் அடைக்கல தாயாய் இந்த திருத்தலத்தை அன்னையானவள் அலங்கரித்து வருகிறாள். நன்னையை அண்டி வந்திருக்கிற பிள்ளைகள் நம் ஒவ்வொருவருக்கும் இதனாலே அருளும் ஆசீர்வாதமும் நிரம்ப கிடைப்பதாக. மரியே வாழ்க. இந்த நாட்களிலே ஒவ்வொரு மாதமும் நமது மத்தியிலே வருகிறது நமக்காக ஜப கூட்டம் நடத்தி நம்மை ஜபத்தில் ஒன்றிணைக்க செய்து இந்த மாதத்திலும் நமது மத்தியிலே வருகிறந்திருக்கிற அன்பு சகோதர ஜோசப் அவருடைய குழுவினருக்கு மனமார்ந்த நன்றிகளை நம்முடைய ஆண்டிப்பட்டி கருமனூர் இறைமக்கள் சார்பாக அன்போடு நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் அருமையாக இசை அமைத்து நம்மை எல்லாம் பாடல் வழியாக ஒருங்கிணைத்து கொண்டிருக்கிற நம்முடைய திருவாளர் பீட்டர் அவர்களுக்கும் நம்முடைய இறைமக்கள் சார்பாக நன்றிகளை அன்போடு நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். நடக்கிற நிகழ்வுகளை எல்லாம் எல்லா மக்களுக்கும் ஒலிபரப்பி கொண்டிருக்கிற நம்முடைய மிரியம் டிவி யூடியூப் சேனல் உரிமையாளர் அன்பு சகோதர பிரகாஷ் அவர்களுக்கும் இறை மக்கள் சார்பாக நன்றிகளை அன்போடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எழுந்து நின்ற ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, ஆற்றல் மிக உமது செயல் எம்மில் பெருக செய்ய உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு விண்ணக அருள் கொடைகளால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உமது கொடையால் அவை அளிக்கும் வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்ள தயார் செய்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை வந்தாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் சுதன் பரிசுத்தாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவனை நம்பி வாழ சென்று வாருங்கள். இறைவனுக்கு நன்றி கூறுங்கள். இறைவனுக்கு நன்றி.